வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரப்பர் பேண்ட் மேஜிக் ட்ரிக்கோட சீக்கிரம் தான் கற்றுக்க போகிறோம். அண்ட் அந்த மேஜிக் ட்ரிக்கோட சீக்கிரம் கற்றுக்க முன்னாடி நம்ம சேனலில் வார வாரம் திங்கெல்லாம் ஒரு மேஜிக் ட்ரிக்கோட வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க நம்ம இப்போ இந்த மேஜிக் ட்ரிக்கோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ரெண்டு ரப்பர் பேண்ட் இருக்குது, ஒரு ரெட் கலர் ரப்பர் பேண்ட், ஒரு க்ரீன் கலர் ரப்பர் பேண்ட். இப்போ இந்த ரெண்டு ரப்பர் பேண்ட்லேருந்து ஒரு ரப்பர் பேண்டை உங்கள் கையில் மாட்ட போகிறேன். அதுக்கு உங்களுக்கு எந்த கலர் ரப்பர் பேண்ட் வேணும்? ரெட். ரெட் கலர் ரப்பர் பேண்டா? இப்போ இந்த ரெட் கலர் ரப்பர் பேண்டை இந்த பச்சை கலர் ரப்பர் பேண்டுக்குள்ளே இந்தமாதிரி இன்செர்ட் பண்ணிட்டு, இந்த பச்சை கலர் ரப்பர் பேண்ட் இந்த ரெட் கலர் ரப்பர் பேண்ட் விட்டு வெளியே வராதமே இந்தமாதிரி லாக் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் ஆள்காட்டி வரல இந்த மாதிரி நீட்டுங்க. இப்போ உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் ஆள்காட்டி வரல, நீங்கள் கேட்ட அந்த ரெட் கலர் ரப்பர் பேண்டை மாட்டியாச்சு. இப்போ நீங்கள் இந்தமாதிரி இழுத்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலர் ரப்பர் பேண்ட் வெளியே வராது. இப்போ உங்கள் ஆள்காட்டி வரலும் பெருவரலையும் இந்தமாதிரி சேர்த்து பிடிச்சி இந்த ரப்பர் பேண்ட் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு லாக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த ரப்பர் பேண்ட் இந்த லாக்லேருந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ உங்கள் லெஃப்ட் ஹேண்டை கொஞ்சம் கீழே இறக்கிக்கோங்க. இப்போ நான் ஒரு மேஜிக் பண்ணிட்டு என்னோடய ரைட் ஹேண்ட் எடுத்தப்பறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் விரலில் லாக் பண்ணியிருந்த அந்த ரெட் கலர் ரப்பர் பேண்ட் என்னோட கைக்கு வந்துருச்சு. அதேமாதிரி என் கையில் பிடிச்சிருந்த அந்த பச்சை கலர் ரப்பர் பேண்ட் உங்கள் கைக்கு மாறிடுச்சு. இவ்வளோ தான் மேஜிக் ட்ரிக்கோட பெர்ஃபார்மன்ஸ். இந்த மேஜிக் ட்ரிக்கை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு பெரிய சைஸ் ரப்பர் பேண்ட் மட்டும் இருந்தால் போதும். அண்ட் நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது இதை விட பெரிய சைஸ் ரப்பர் பேண்ட் உங்களுக்கு கிடைச்சாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இதை விட சின்ன சைஸ் ரப்பர் பேண்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஆடியன்ஸ்கிட்ட இந்த மேஜிக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா ஆடியன்ஸ்கிட்ட நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது மாட்டிக்குங்க. அதனால் இந்த மாதிரி பெரிய சைஸ் ரப்பர் பேண்டை யூஸ் பண்ணி ஆடியன்ஸ்கிட்ட இந்த மேஜிக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ இந்த மேஜிக்கோட சீக்ரெட் என்னங்கிற கற்றுக்கலாம் வாங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்போ ஆடியன்ஸ்கிட்ட இந்த ரெண்டு ரப்பர் பேண்டை எடுத்து கொடுத்து இந்த ரெண்டு ரப்பர் நார்மலான ரப்பர் பேண்டாக செக் பண்ண சொல்லுங்கள். அவங்க செக் பண்ணிட்டு இந்த ரப்பர் பேண்டை அவங்க கையில் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ என்கிட்ட ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ரப்பர் பேண்ட் இருக்குது, இப்போ இந்த ரெண்டு ரப்பர் பேண்ட்லேருந்து ஒரு ரப்பர் பேண்டை உங்கள் கையில் மாட்ட போகிறேன் அப்படிங்கிறத ஆடியன்ஸ்கிட்ட சொல்லுங்கள். அப்படி சொன்னதுக்கப்புறம் ஆடியன்ஸ் வந்து ஒரு கலர் செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ரெட் கலர் ரப்பர் பேண்டுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆடியன்ஸ் சொன்ன அந்த ரெட் கலர் ரப்பர் பேண்டை இந்த பச்சை கலர் ரப்பர் பேண்டுக்குள்ளே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலர் ரப்பர் பேண்ட் வந்து ரெட் கலர் ரப்பர் பேண்ட் மேலே வேர்ட்டிக்கலாக தொங்கிட்டு இருக்க மாதிரி இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து நீங்கள் உங்கள் ரைட் ஹேண்டில் பிடிச்சிருக்க அந்த ரெட் கலர் ரப்பர் பேண்டை லெஃப்ட் ஹேண்டை பார்த்து இந்த மாதிரி மேலே கொண்டு வந்துட்டு அந்த ரப்பர் பேண்டை இன்னொரு லெஃப்ட் ஹேண்டில் இந்த மாதிரி பிடிச்சிக்கிறேன். இப்போ அந்த க்ரீன் கலர் ரப்பர் பேண்டை உங்கள் ரைட் ஹேண்டில் பிடிச்சி இந்த மாதிரி ரெண்டு ரப்பர் பேண்டை இழுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்த ரப்பர் பேண்டை இழுத்தால் இந்த ரப்பர் பேண்ட் இந்த பொசிஷன்லேயே ஸ்டே ஆகும். இழுத்ததுக்கப்புறம் இந்த ரெண்டு ரப்பர் பேண்டை ஜாயிண்ட் எண்டை உங்கள் வரல வச்சு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் நடக்கிற எல்லாமே செல்ஃப் ஒர்க்கிங் ட்ரிக் தான். அது எப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். இப்போ நீங்கள் ஆடியன்ஸ்கிட்ட அவங்களோட ஆள்காட்டி வரல இந்த மாதிரி நீட்ட சொல்லுங்கள். ஆடியன்ஸ் வந்து அவங்களோட ஆள்காட்டி வரல காமிச்ச உடனே நீங்கள் ஆடியன்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தால் அந்த ரெட் கலர் ரப்பர் பேண்டை அவங்களோட ஆள்காட்டி வரல இந்த மாதிரி மாட்டுங்க. இப்போ ஆடியன்ஸ் செலக்ட் பண்ண அந்த ரப்பர் பேண்டை ஆடியன்ஸ் வரல மாட்டினதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர் ரப்பர் பேண்ட் வெளியே வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற காமிக்க இந்த மாதிரி ரெண்டு சைடும் ஸ்லைட் பண்ணிக்காமிங்க. இந்த மாதிரி அந்த ரப்பர் பேண்டை ஸ்லைட் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் ஆடியன்ஸ் அவங்களோட ஆள்காட்டி வரலையும் பெருவரலையும் சேர்த்து இந்த மாதிரி லாக் பண்ண சொல்லுங்கள். ஆடியன்ஸ் வரலாம் லாக் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு முக்கியமான சீக்கிரட்டை கற்றுக்க போகிறீங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் பேண்டை ஸ்விட்ச் பண்ணுறது தான். இப்போ நீங்கள் உங்கள் லெஃப்ட் ஹேண்டை வச்சு ஆடியன்ஸ் கையில் மாட்டிருக்க அந்த ரெட் கலர் ரப்பர்ல நாலு லூப் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு லூப்பு, இந்த சைட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லூப் இருக்கும். இந்த நாலு லூப்பில் ஏதாவது ஒரு லூப்பை பிடிச்சி இந்த மாதிரி கீழே பார்த்து எழுதிங்கன்னா இந்த ரெண்டு ரப்பர் பேண்டும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பொசிஷன் மாறதை நீங்கள் உங்கள் கண்ணால் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலர் ரப்பர் பேண்ட் ஆடியன்ஸ் கைக்கு போயிடும். மறுபடியும் பண்ணுறேன் பாருங்கள். உங்கள் லெஃப்ட் ஹேண்டை வச்சு ஆடியன்ஸ் கையில் மாட்டிருக்க அந்த ரப்பர் பேண்டோட ஏதாவது ஒரு லூப்பை பிடிச்சிட்டு இந்த மாதிரி கீழே இழுத்தேன்னா இந்த ரெண்டு ரப்பர் பேண்டை ஆட்டோமேட்டிக்காக சுவிச் ஆகிறது நீங்கள் உங்கள் கண்ணால் பார்க்கலாம். இப்போ இந்த மூவை ஆடியன்ஸ் முன்னாடி இந்த மாதிரி ஓப்பனில் பண்ணிங்க, ஆடியன்ஸுக்கு இந்த மேஜிக் ட்ரிக்கோட சீக்கிரம் தெரிஞ்சிடும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ ஆடியன்ஸ் வந்து அவங்களோட கையை இந்த மாதிரி மேலே பார்த்து வச்சுருப்பாங்க. இப்போ உங்கள் ரைட் ஹேண்டை இந்த மாதிரி ஆடியன்ஸ் கை மேலே கொண்டு வந்து வச்சுட்டு இந்த ரப்பர் பேண்டை மறைச்சிட்டு ஆடியன்ஸோட கையை கொஞ்சம் கீழே இறங்குங்கன்னு சொல்லும்போது உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்க அந்த ரப்பர் பேண்டை விட்டுட்டு ஆடியன்ஸ் கையில் மாட்டிருக்க அந்த ரப்பர் பேண்டோட லூப்பை பிடிச்சி இந்த மாதிரி இழுத்துட்டு அந்த ரப்பர் பேண்டை உங்கள் ரைட் ஹேண்ட் கீழே இந்த மாதிரி கொண்டு வந்து மறைச்சிக்கோங்க. இந்த சீக்ரெட் மூவ் பண்ணிட்டு ஆடியன்ஸ் முன்னாடி உங்கள் ரைட் ஹேண்ட் இந்த மாதிரி மூவ் பண்ணிங்கன்னா ஆடியன்ஸ் கையில் மாட்டிருந்த அந்த ரப்பர் பேண்ட் வந்து சுவிட்சாக இருக்கிறத பார்த்து ஆடியன்ஸ் உண்மையிலேயே ஆச்சரியப்படுவாங்க. என்ன நம்பர்லே, இன்றைக்குரிய மேஜிக் ட்விட்டர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த மேஜிக் ட்ரிக்கில் ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேஜிக் ட்ரிக்கை ஒரே ஆடியன்ஸ்கிட்ட அதிகபட்சமாக ரெண்டு முறை தான் பண்ணி காமிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேஜிக் ட்ரிக்கை ஒரு ஆடியன்ஸ்கிட்ட ஒரு முறை பண்ணுறதே போதும். ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, இந்த மேஜிக் ட்ரிக்கை நீங்கள் ஆடியன்ஸ்கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் ஆடியன்ஸும் பயங்கரமாக ஆச்சரியப்படுவாங்க. அப்போ நீங்கள் ஆடியன்ஸோட அந்த சர்ப்ரைஸ் ரியாக்ஷனை பார்த்துட்டு நீங்கள் மறுபடியும் மறுபடியும் இந்த மேஜிக்கு ஆடியன்ஸில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிச்சா அவங்கள ஆச்சரியப்படுத்தணும்னு நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் இந்த மேஜிக்கு ரெண்டு முறைக்கு அதிகமாக நீங்கள் ஆடியன்ஸ்கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிச்சிங்கன்னா அதிகபட்சம் இந்த மேஜிக்கோட சீக்கிரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மேஜிக்கு ஒரு ஆடியன்ஸ்கிட்ட ஒன் டைம் மட்டும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிங்க, வேணுன்னா அதிகபட்சம் டூ டைம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிச்சிக்கோங்க. ஆனால் அதுக்கு மேலே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாதீங்க. அவ்வளோதான் நம்பர்லே.
இன்னும் இதுமே வேறு ஏதாவது மெஜிஷியனோட மேஜிக் ஸ்கில்ட ரிவீல் பண்ணும் இல்லைனா வேறு ஏதாவது மேஜிக் ட்ரிக்கோ டுட்டல் வீடியோ போடணுன்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் மேஜிக் பிடிக்கணும்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.